டெல்லியில் கடந்த 2012 ஆண்டு டிசம்பர் 16 தேதி மருத்துவ மாணவியை 6 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்து தூக்கி எறிந்தனர். கடும் பாதிப்புக்கு ஆளான அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி பலியானார். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபணமான அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் ஆகிய 5 பேருக்கும் மரண தண்டனை விதித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் ஒருவர் இளம் குற்றவாளி என்பதால் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான ராம்சிங் 2014 ஆண்டு மார்ச் மாதம் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் ஆகிய 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நடந்து முடிந்த நிலையில் வெள்ளியன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வழக்கின் தீர்ப்பு பிற்பகல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.